நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புஷ்பம் சமர்ப்பிக்கிறோம், சந்தனம் சமர்ப்பிக்கிறோம், திருமேனியில் படுறதும் இல்லையோ, அதெல்லாம் சாம்ஸ்பர்ஷிக்கம் ஆப்யவஹாரிகம். ஆப்யவனா போஜனம்னு அர்த்தம். எந்தெந்த பிரசாதத்தை உள்ள சமர்ப்பிக்கிறோமோ அது அத்தனையும் ஆப்யவஹாரிகம். ஆப்யவஹாரிக கைங்கரியம், சாம்ஸ்பர்ஷிக கைங்கரியம், முதல்ல சொன்ன ஔபச்சாரிக கைங்கரியம். இது மூணு வகை. நாம் பார்க்க போகிற 16 இந்த மூணு வகைக்கு உட்பட்டது தான். அதை ஆரம்பிக்கும் போதே பகவான் என்னை கொண்டு, தானே ஆச்சாரியனை கொண்டு, அடியேனை கொண்டு திருவாராதனம் பண்ணி கொள்ளுகிறார் என்கிற நினைவோடு தான் பண்ணணும். நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேங்கிற நினைவு கூடாது. அவர் அவருக்குன்னு வேண்டியதை பண்ணி கொள்ளுகிறார். வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு உதாரணம். என்ன நினச்சின பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும்? நம்ம கிட்டக்கு போகிறச்சே உபச்சாரங்கள்லாம் பண்ணுற மொழியோ, அவரை என்னான்னு நினச்சினு உபச்சாரம் பண்ணோம்னால், யதா யுவானம் ராஜானம், ஒரு இளவரசனுக்கு கைங்கரியம் பண்ணுறாப்புல பண்ணும். ஏன்னா இளவரசன்னாலே கொஞ்சம் அவரோட கொடுத்தனம் பண்ணுறது கஷ்டம்னு அர்த்தம். ஏன்னா ராஜாவிடத்தில் வேலை பார்த்துடலாம், அவர் ரொம்ப நாள் 30 வருஷம் வேலை பார்த்துருப்பார், அரசனிடத்தில் மந்திரியாக இருந்திருப்பார், அரசன் ஆட்சி முடிஞ்சு போச்சு, அப்புறம் இப்போ அரசனுக்கு பிள்ளை வந்துட்டார், பிள்ளையினிடத்தில் இந்த மந்திரியை வச்சுருந்தா 1000 குத்தம் சொல்லுவான், நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம் ஆகவே ஆகாது. இந்த வயசானவள்லாம் வச்சு நான் எதுக்கு ராஜ்யத்தை நடத்துறதுன்னு தெரியலையே, நகத்து புதுஷா கொண்டா ஆரம்பிச்சுடுறாள் இல்லையோ. அதனால் இளவரசால் இடத்துல கொஞ்சம் இருக்கிறது கஷ்டம். அதை போல் இந்த பெருமாள்கிட்ட இப்படி பண்ணா தப்போ அப்படி பண்ணா தப்போ, இளவரசனுக்கு ஜாகிரதையாக, அவருக்கு நம்ம ஒரு படுக்கை விரிப்பு போட்டு வச்சுருந்தோன்னா ராஜாவாக இருந்தால் எதை வேணால் ஒத்துப்போம், சரி 30 வருஷமாக நம்ம மோட இருக்கான் ஏதோ போட்டான் இருந்துட்டு போகிறான் அது ராஜா சொல்வர். இளவரசன் வந்து அந்த முனையில் ஒழுங்காக போடலை, இந்த தலகாணியை ஒழுங்காக வைக்கலை, இந்த விளக்கை ஒழுங்காக போடலைங்கிற இல்லையோ, இதை போல் பெருமாள் சொல்லுவாரோ சொல்லுவாரோன்னு பார்த்துட்டே கைங்கரியம் பண்ணுங்கிறார். இளவரசனுக்கு எப்படி பண்ணுவியோ அதே போல் அவனுக்கு பண்ணு. யதா யுவானம் ராஜானம் யதாச்ச மதஹஸ்தினம், மதஹஸ்தினா யானை, அப்படி யானையை பார்த்தாலே பெருமிதமாக இருக்கும் இல்லையா, இவ்வளவு பெருமையாக இருக்குது. அதை போல் இந்த பெருமானை பார்க்கச்சே எப்பேற்பட்டவர் எங்கையால் வாங்கிக்கிறான் அப்படின்னு நினச்சிருந்தே பண்ணு. யதா யுவானம் ராஜானம் யதாச்ச மதஹஸ்தினம், ஒரு யானைக்கு பண்ணுறா போலே. அதித்திம் பிராப்தம் பகவந்தம் தம் அர்ச்சையேது, அடுத்து ஒரு அதித்திக்கு பண்ணுறாப்புல பண்ணு. நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காருனால் அவருக்கு எவ்வளவு ஆசையாக கொடுக்கணும். அவர் வந்து ஏதானு ஒரு இவ்வளவு பிரசாதம் சாப்பிடுவர், இவ்வளவு தான் கறியை வந்து சாப்பிடுவார்னா 4 வகை பண்ணி வைங்கிறது. அதெல்லாம் இந்த நாளெல்லாம் பண்ணவே மாட்டாயார். அந்த நாளில் 3 பேரை போட்டால் 30 பேருக்கு தலை போகணும்னு வா. இந்த நாளில் வரச்சேவே நீங்கள் எத்தனை பேரும் கணக்கு விட்டுறோம். நீங்கள் யார் யார் வரப்போலிருப்போ 2 பேர் வரும், 3 பேர் வரணும். 3 பேர் வரோம்னா 2 பெரியவா ஒரு பாதி, பாதினா அது ஒரு குழந்தைய கூட்டின்னு வரான்னு வச்சுக்கோ, அது 4 வயசு 5 வயசு பிள்ளைய கொண்டு வரேன்னு சொல்லணும். ஏன்னா பெரியவா இவ்வளோ சாப்பிடுவா, குழந்தை இவ்வளோ சாப்பிடும், சரியாக அவ்வளோ பண்ணணுமா, அது 1.5 அழகுன்னா 1.5 அழகு, 1.5 அழகும் ஒரு பிடியும்னுவா. இது ஏன் சுவாமி படியே போடுமே, ஏன் பிடியோடு நடத்திட்டு இருக்கீங்கன்னா அப்புறம் வாங்கிக்கிறதுக்கு ஆள் நான் பண்ணிவிடலாம். அந்த நாளில் வாசலில் நிறைய பேர் இருந்தால் கொடுக்க முடிஞ்சுது. இந்த நாளில் கொடுக்கறதுக்கு 18 மாடி இறங்கணுமே, உட்காண்டிருக்கிறது 18வது மாடியில், அப்போ எதானும் மீந்து போச்சுன்னா கூட கொடுக்கறதுக்கே வழி இல்லையோ இல்லையோ. அதனால் பார்த்து பார்த்து பண்ணி நம்மளே சாப்பிட்டு அந்த பெருமாளை கொடுத்துட்டு பாக்கி இந்த கடைசி பருக்கையோடு கவுத்து மூடிடணும். அப்படி தான் இன்றைக்கி யாருமே பண்ண முடியறது. இதுவரை கொஞ்சம் வெச்சம் தப்பித்தவர் யார் வீட்டில் ஒரு அதிதி 9 மணிக்கு அப்புறம் வரப்படாது, வந்தால் தீர்த்தம் சாப்பிட்டு படுத்துக்க தயாராக இருக்கணும். அப்படின்னா தான் யாருமே இப்போ அனுமதிக்கிறோம். அப்படி இல்லை பெருமானுக்கு ஆனந்தமாக கைங்கிற பண்ணு, அதிதிக்கு விருந்தோம்பல் பண்ணுறாப்புல பண்ணு. யதாச்ச புத்திரம் தயிதம் ததைவ அர்ச்சையே தரிம், அடுத்து ஒரு குழந்தைக்கு பண்ணுறாப்புல பண்ணு. நம்ம குழந்தைக்கு பண்ணுறாப்புலன்னா ஒரு 2-3 விஷயம் பாருங்கள். குழந்தைக்கு பார்த்து பார்த்து மூச்சு முட்டாதா, உடம்பு ஒன்றும் சூடாயிடாதா, வயத்து பசி வயத்து பார்த்து கொடுக்குறோமா, இதெல்லாம் பார்த்து கொடுப்போமோ இல்லையோ. பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணச்சே பாத்திரத்தோடு தீர்த்தத்தை எடுத்து கவுத்துடலாமா, அப்படியே தள்ள கவுக்கலாமான்னா, பிறந்த குழந்தைக்கு ஒத்திய கூப்பிட்டு அவள் காலை நீட்டிண்டு அதை குப்பரை போட்டுண்டு மூக்கை தூக்கி பிடிச்சிண்டு இத்தனையும் பண்ணி அது மூக்கில் ஏறாத பார்த்து குத்துறோம், பெருமாளுக்கு தலைகீழ கவுன்னா. அதனால தான் குழந்தைக்கு பண்ணுறாப்புல பண்ணுங்கிறார். அந்த பரிவு இருக்கணும். குழந்தை ஒன்றுனா புதுசை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப திருப்தியாக சிரிக்கும், அதை போல் அவரும் சிரிப்பார். அதனால் அந்த பரிவோடு பண்ணு. ஆகாரம் நம்ம வெளியூர் போகிறோம், ஒன்றும் வழி இல்லை, பெருமாள் ஏழை பண்ணு போகவும் முடியல, வெளியூருக்கு போகணும், விட்டுட்டு போகிறது மனசில்லை. சுவாமி நித்திய பிரசாதமான வேணும்னு சொன்னீர், அதனாலே அவரை வந்து அரிசிப்பானைக்குள்ளே ஏழை பண்ணிட்டோம். பல பேர் பண்ணிடுறாள் இல்லையோ, அவருக்கு முன்னாடி பருப்பை வைக்கிறது அரிசியை வைக்கிறது வச்சு விடுறது எல்லாத்தையும் வச்சுட்டு 10 நாள் நீரே தளிகை பண்ணி நீரே திருவாராதனை பண்ணி நீரே பார்த்துக்கோங்க அப்படின்னு வச்சுட்டு போகலாமான்னா வச்சுட்டு போகக்கூடாது. படி என்ன பண்ணணுங்கிறது அடி எனக்கு தெரியாது. ரொம்ப நாளாக யாரும் அந்த மாதிரி விட்டதில்லை, அதான் உண்மை.
அது ஆறு நம்மளாட்டம் பார்த்துப்பாடோ அவர்கள் கிரகத்திலேயான எழுந்துள்ள பண்ணிட்டு போகணும், இல்லை வேற யாரையான வந்து தழிவு பண்ணி கதிர்கள் கண்டுள்ள பண்ணிட்டு தான் போகணும். அதெல்லாம் கொஞ்சம் முயற்சி தான், அந்த முயற்சி எடுத்தால் தான் நடக்கும். ஆமாம், இது எப்படி நாம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒத்தொத்தருக்காகவும் இப்படி தான் நினச்சின்னு பண்ணுறோமோ அதை போல் அந்த பெருமாளும் அப்படி தான், அவரும் கூட இருக்க போகிறார், அவரையும் விட்டுவிட முடியாதுங்கிற எண்ணத்தோடு. அவர் தான் முதல்ல இருக்கார், மற்ற பேர் அப்பெல்லாம் இருக்கார், அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனால எல்லாம் சரியாக பண்ணும். இப்போ நம்ம கணவன் இருக்கார், மனைவி இருக்கார், பிள்ளை இருக்குது, பொண்ணு இருக்கா, பெருமாள் இருக்காருனாலே இது சரிப்பட்டு வராது. பெருமாள் இருக்கார், கணவன் இருக்கார், மனைவி இருக்கார், பிள்ளை இருக்கார், பொண்ணு இருக்கார்னு மாத்தின்னா எல்லாம் சரியாகப்படும். இப்போ இந்த கண்ணோட்டம் வந்ததுன்னா தான் அது சரி வருமே தவிர, அதனால் நம்ம பாட்டுக்கு வச்சுட்டு போடக்கூடாது. அப்படின்னு வைக்கலாமான்னா, ஒரு குழந்தைக்கு வேணும் யார்கிட்டயோ விட்டுட்டு போகிறோம்னா அந்தந்த வேலைக்கு பாலை காய்ச்சி கொடுப்பாடா, இல்லை பத்துப்படி பாலை குழந்தை முன்னாடி வச்சுட்டு வச்சு நீ பார்த்து வேலை விலைக்கு பச்சை பாலோ அது என்ன பாலோ நீயே பார்த்து சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு போகிறோமா? நம்ம தானே பார்த்து பார்த்து அதுக்கு ஒரு கூடை எடுத்துக்கிறோம், அதுக்கு ஒரு புட்டி எடுத்துக்கிறோம், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறோம் இல்லையோ? அப்போ ஒரு குழந்தைக்கு பண்ணுறாப்புல பார்த்து பார்த்து பரிவோடு பண்ண வேண்டும். வருவது ஓர் உறவென வளர் இரவரசனென மறுவனல் மகனென வனதே கரியன அருவிலை மணியன அடியவர் அடைபவர் அருகண இரவனை அருகண உடனே. வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக அந்த திருஷ்டாந்தம் காட்டியிருக்கார். யானையை போல நினச்சிக்கோ, குழந்தைய போல நினச்சிக்கோ, அதிதியை போல நினச்சிக்கோ, இளவரசனை போல நினச்சிக்கோ, அப்படி பெருமானுக்கு திருவாராதன மனம் எல்லாம் சரி. செய்யாட்டா என்ன? பண்ணலை, ஆராதனை மண்ணில் 16 உபச்சாரங்கள்லாம் சமர்ப்பிக்கலை. சமர்ப்பிக்கட்டா என்னாகும்னால், சாஸ்திர விதியை மீறினவன் ஆகிறேன். முதல் குற்றம், ஏ சாஸ்திர விதி முச்சரிஜ வர்த்ததே காமகாரதா நசசித்தி மவாப்னோதின்னு கண்ணன் சொல்லிட்டாரோ இல்லையோ? சாஸ்திர விதியை மீறினபடியால் இகலோகமும் கிடைக்காது, இந்த லோகத்தில் இன்பமும் கிடைக்காது, பாரலோகிக சுகமும் கிடைக்காது, ரெண்டுமே கிடைக்காது. குற்றம் அடுத்தது, பண்ண பண்ண நமக்கு இருக்கிற பாவங்கள் விலகி சுத்தி ஏற்படுறதோ இல்லையோ? அது நடக்காதே. பாவனானி மனிஷினாம்னு கண்ணன் சொல்லியிருக்கார். அப்போ அது கிடைக்காமலே போயிடும். இன்னொன்று, திருட்டுத்தனம் வந்துடும். ஏன்னா அவர் கொடுத்த சொத்தை அவருக்கு சமர்ப்பிக்காத சாப்பிட்டோம்னா திருடர்கள் ஆகிறோம். தேவ பூஜையும் நடக்கலேன்னு வச்சுங்க, ஏற்கனவே பக்தி யோகத்தின்படி தியான மார்க்கத்தில் ஈடுபடணும், உபாசனம். அந்த உபாசனெல்லாம் நம்மளால் பண்ண முடியலன்னு தான் கைங்கரியமாக பகவானுக்கு ஆராதனை பண்ணுறோம். இப்போ தியானமும் விட்டு போய் கைங்கரியமும் விட்டு போச்சுன்னா அப்போ பகவானை அடைவதற்கே வழி இல்லாத படும் இல்லையோ? அவரை திருப்திப்படுத்துறதுக்கும் வழி இல்லாதமே போடுமே. இன்னொன்று, அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச, அனைத்து யஜ்ஞங்களுக்கு நானே போக்தா, நானே பிரபு என்று சாதிக்கிறார். அப்படி சொன்னதே வீணாப்படும். ஏன்னா நம்ம யஜ்ஞமே பண்ணலை, தேவ பூஜையே பண்ணலைன்னுட்டால் இந்த அனர்த்தங்கள் எல்லாம் விளையும்னு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். 16 சம்ஸ்காரங்கள்னா எனக்கு சுலபமான விஷயம். நம்ம ஆராதனை பண்ணுறச்சே என்ன சமர்ப்பிக்கிறோங்கிறது, உள்ளத்தில் என்ன எண்ணம் ஏற்படணுமோ அதை ஞாபகம் வச்சுருங்க. முதல்ல துளசியை பறித்து வைத்து கொள்ள வேண்டும். துளசியை அமாவாசை, பௌர்ணமி, கிரகண காலம், மாசப்பிரவேச காலம் பறிக்கக்கூடாது. அப்போ அது பறிக்கக்கூடாதுன்னு என்ன செய்யலாம்னா, முதல் நாள் பறித்து தான் வச்சுட்டாகணும். அப்போ எல்லா நாளும் முதல் நாள் பறிச்சுக்கலாமாண்ணா? கூடாது. இந்த நாட்களை தவிர மற்ற நாட்கள் அன்றன்று தான் பறிக்க வேண்டும். அப்படி துளசி தேவியை பிரார்த்திச்சுக்கணுமா? துளசி தன் மூலே சர்வ தீர்த்தானி. ஏ துளசி தேவியே, நம்ம வீட்டில் இப்போ துளசி செடி இருக்கணும், 2-3 சட்டியானு வச்சுருக்கணும், அதில் துளசியை வளர்க்கணும், நித்தியம் தீர்த்தம் கொட்டணும். அந்த துளசி சதுர்தள துளசியாக இருந்தால் ரொம்ப வசதி. 4 தளங்களோடு இருக்கிற துளசியை பறிச்சுக்கோங்கிறது, அது நிறையா கிடைக்கணும். ஒன்றுனா ஒத்த ஒத்தையாக இருந்தால் இருக்காதே, 4 தள துளசி எடுத்துக்கோ. அப்போ பிரார்த்திக்கணும், துளசி தொன்மூலே சர்வ தீர்த்தானி, தொன் மத்தியே சர்வதேவதாக. உன்னுடைய மூலத்தில் எல்லா தீர்த்தங்களும் இருக்குது, உனக்கு நடுவில் எல்லா தேவதைகளும் இருக்கா, தொது அக்ரே சர்வவேதாச்ச, உன்னுடைய அக்ரத்தில் மற்றொரு முனையில் வேதங்கள் எல்லாம் இருக்குது. துளசி துவாம் நமாம்யகம், துளசி தேவியே உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு அடுத்து பிரார்த்திக்கணும். துளசி துளசி அமிர்த ஜன்மாசி சதாத்வம் கேசவ பிரிய, தேவரீர் அமிர்த ஜென்மமாக எடுத்திருக்கீர், கேசவனுக்கு ரொம்ப பிரீத்தியானவள். துளசிக்கு வேற ஒரு பேர் இருக்குது, கேசவ பிரியா. அவள் பேர் கேட்டுகிட்டே இருக்கடு, குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், என்ன பேர் வைக்கலாம், கேசவ பிரியா, அதான் துளசிக்கு இருக்கிற பேர். துளசின்னு வைக்கிறத விட கேசவப்ரியான்னு வைங்களேன், வச்சா என்ன நல்லாயிருக்கும், துளசியும் வைக்கலாம் கேசவப்ரியாவும் வைக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ துளசித்வம் கேசவ பிரியே, கேசவார்த்தம் லுனாமித்வாம் வரதாபவ சோபனே, கேசவனுக்காக உன்னை பறிக்கிறேன், இல்லைன்னா நான் பறிக்க மாட்டேன். துளசியை உன்னை பறித்து கட்டமே கொடுக்க மாட்டேன், ஆனால் இப்போ பறிக்கிறது கேசவார்த்தம், கேசவனுக்காக பறிக்கிறேன், வரதாபவ சோபனே, அதனால் அடியேன அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி துளசியை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் சில முத்திரைகள் தேவை, அதை என்னன்னு பார்த்துருவோம். பெருமானுக்கு வேண்டியது எப்படி தயார் பண்ணி வச்சுக்கணும்னு பார்ப்போம். அப்புறம் தான் 16
அப்போ அதை உபச்சாரங்கள் சோடச உபச்சாரங்களை சமர்ப்பிக்கலாம். பெருமாள் கிழக்கு பார்த்து எழுந்துள்ளி இருக்க வேண்டும், இல்லையானால் வடக்கு பார்த்தாவது எழுந்துள்ளி இருக்க வேண்டும். நம்ம இல்லத்திலேயே ஞாபகம் வச்சுப்போம், அவர் ஒன்றும் கிழக்கு முகமாக எழுந்திருக்கணும், அது ஒருவேளை முடியாது. இப்போ எல்லாம் கட்டடங்கள்லாம் எங்கே மாற்றுறதுக்கெல்லாம் முடியிறதா, யாரோ கட்டுறா யாரோ கொடுக்குறா, முதல்ல நம்மளே கட்டல. இப்போ அதுவும் இருக்கிறதுக்குள்ளே சின்ன சின்னதாக, இது வந்து 10:30, 11:15, 9:30, 10:45 இப்படின்னு போட்டு கொடுத்துட்றான். இதுக்குள்ளே அவா எல்லாம் தளிக பண்ணுறதுக்கு வசதி தான் பார்க்குறாளே தவிர பெருமாள் இடம் பண்ணுறதுக்கு வசதியே பார்க்குறதில்ல. அப்போ கிழக்கு முகமாக இருக்கணும், இல்லை வடக்கு முகமாக எழுந்திருக்கணும். அது கிழக்கு, இது மேற்கு, கிழக்கு இது மேற்கு, வடக்கு தெற்கு. நாம் இந்த பக்கம் நிற்கணும், நின்று நாம் வடக்கு பக்கம் பார்க்கணும். அப்போ பெருமாள் கிழக்கு பக்கம் இருக்கணும், நாம் இந்த புறம் நின்று வடக்கு பக்கம் இருக்கணும். இது தெற்கு, அது கிழக்கு. இப்போ இந்த தென்கிழக்கை நன்னா ஞாபகம் வச்சுங்க, பெருமாள் நேராக பார்க்குறது கிழக்கு, தென்கிழக்கு. கிழக்குக்கும் தெற்குக்கும் நடுவில் இருக்கிற இந்த மூலை தென்கிழக்கோ இல்லையோ, அந்த கண்கிழக்கிலிருந்து தான் பாத்திரம் ஆரம்பிக்கணும். பெருமாளுக்கு வைக்க வேண்டிய பாத்திரங்களை அவருக்கு முன்னாடி ஒரு சின்ன மேசையாட்டம் போட்டு அதில் பெரிய தட்டை வச்சு 5 வட்டில் கிண்ணிகள், 5 பாத்திரம். இது தான் பஞ்சபாத்திரம், பஞ்சபாத்திரம்னு சொல்கிறோம். செப்பில் இருக்கலாம், வெள்ளியில் இருக்கலாம், மரத்தில் இருக்கலாம், ரொம்ப பணக்காரல தங்கத்தில் கூட தான் வச்சுங்க, அது அவ்வா இட்டம்னு வச்சுங்களேன். அப்போ இந்த 5 பாத்திரம் மரத்தில் வச்சுக்கலாம், வெள்ளியில் வச்சுக்கலாம், எந்த பாத்திரம் அவ்வவர்கள் வசதிக்கு தக்கா போலே. அதிலேயே தென்கிழக்கு மூலையில் முதல் பாத்திரம், அதுக்கப்புறம் அடுத்த மூலை, 4 மூலை அப்படியே வச்சுருங்க. 4 பாத்திரம், இந்த தென்கிழக்கில் ஒரு பாத்திரம், இந்த பக்கம் அடுத்த பாத்திரம், இந்த மூலை அடுத்த பாத்திரம், அந்த மூலை அடுத்த பாத்திரம், 4 பாத்திரம். நேராக கிழக்கு மூலையே தெற்கு மூலையில் கிடையாது, தென்கிழக்கு மூலே, வடகிழக்கு மூலே, தென்மேற்கு மூலே, வடமேற்கு மூலே, இந்த 4 மூலையில் 4 பாத்திரம். அப்புறம் இதுக்கெல்லாம் விதிக்குகள்னு பேர். திக்குன்னா உத்தர திக்கு, தட்சிண திக்கு, பூர்வ திக்கு, பசிம திக்கு, இது திக்கு. இதுக்கு நடுவில் நடுவில் 4 இல்லையப்பா, அதுக்கு விதிக்குன்னு பேர். விதிக்கில் தான் தென்கிழக்கு மூலையிலேருந்து முதல் பாத்திரம், அந்த பாத்திரத்துக்கு அர்க்யம், அந்த தீர்த்தம் அர்க்ய தீர்த்தம். அடுத்த மூலை பாத்திய தீர்த்தம், அடுத்த மூலை ஆச்சமனிய தீர்த்தம், கடைசி மூலை ஸ்நானியம். 4 தீர்த்தம். அப்படின்னா பெருமாளுக்கு திருக்கைகளுக்கு சேர்க்கும் தீர்த்தம் அர்க்யம், அவருடைய கையலம்பத்துக்காக கொடுக்குற தீர்த்தம் அர்க்ய தீர்த்தம், அவருடைய திருவடிகளை கழுவுவதற்காக கொடுக்கும் தீர்த்தம் திருவடியில் சேர்க்கிறது பாத்தியம், அவர் திருமஞ்சனத்துக்காக இருக்கிற தீர்த்தம் ஸ்நானியம், அது ஸ்நான தீர்த்தம், அவருக்கு ஆச்சமனம் வாய்க்குப்பளிக்கிறதுக்காக ஆச்சமனம் பண்ணுற தீர்த்தம் ஆச்சமனியம். அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனியம், ஸ்நானியம், இந்த 4 தீர்த்தம். இதுக்கு நடுவில் ஒரு வட்டில் 5 அச்சமச்சம் பஞ்சபாத்திரம் இல்லையோ, நடுவில் இருக்கிற பாத்திரத்துக்கு சர்வார்த்த தோயம், அனைத்துக்கும் உபயோகப்படும் தண்ணீர், சர்வார்த்தம் எல்லாத்துக்கும் தேவையான தண்ணீர். அப்படின்னா ஒன்றொன்னே சமர்ப்பிச்சுட்டு உத்தரணியை அதில் தான் அலம்பிக்கணும், அது நடுவில் இருக்கிறது. இப்போ இந்த 5 பாத்திரம், 5 பாத்திரத்துக்கு வெளியிலே திருக்காவேரின்னு சொல்கிறோம், திருக்காவேரியில் தான் தீர்த்தம் முழுக்க இருக்கணும். படிக்கம் படிக்கம்னு சொல்கிறோம், பெருமாளுக்கு சமர்ப்பித்த தீர்த்தத்தெல்லாம் அதில் தான் சேர்க்கணும், அதுக்கு படிக்கம்னு பேர். ஆ, படிக்கம் ஒன்றும், திருக்காவேரி ஒன்றும், மந்திர புஷ்பத்துக்காக வேண்டிய பாத்திரம் ஒன்றும், மேற்கொண்டு புஷ்பம் மந்திர ரூபமாக புஷ்பத்தை சமர்ப்பிக்க போகிறோம், அதுக்கு வேண்டிய பாத்திரம் உத்தரணி. உத்தரணி எதிலிருந்து தீர்த்தத்தை எடுத்தெடுத்து சமர்ப்பிக்க போகிறோமோ அது உத்தரணி. அப்போ இந்த பஞ்சபாத்திரங்களையும் வச்சுனுடுங்கோ, வேண்டிய பழம் புஷ்பம் முதலானவர்களையும் வச்சுனுடணும். இப்போ தான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிறதுல 3 வேலை இருக்குப்போ. 1, நம்மளை சுத்தி பண்ணிக்கிறது. 2, கொண்டிருக்கிற சாமகிரிகளை சுத்தி பண்ணுறது. 3, சேர்க்க வேண்டிய தீர்த்தத்தை சேர்த்து சுத்தி பண்ணுறது. ஆக 3 ஞாபகம் வச்சுங்க. நம்மளை நாமளே சுத்தி பண்ணிக்கணும். அது ஆத்மசுத்தி எப்படி பண்ணுங்கிறது பெரிய விஷயம், மெதுவாக படிச்சுக்கலாம். அது நாம் சுத்தி பண்ணுறது கடைசி பட்சம் எண்ணமான வேணும். நம்ம நாமே சுத்தமாக்கிட்டு ஆச்சாரின் திருக்கைகளால் பண்ணுறேன் என்று நினைவு வேணும். அதுக்கடுத்தது வந்திருக்கிற வஸ்துக்கள், பழம், வெத்தலை பாக்கு, புஷ்பம், இதை சுத்தி பண்ணணும் இல்லையோ. இது 3 விதமான சுத்தி. காற்றால் நல்லா வளர்த்தணும், நெருப்பால் நல்லா எரிக்கணும், அமிர்தமயமான தண்ணீரால் நனைக்கணும். இதுக்கெல்லாம் எங்கள் சுவாமி போகிறது போனால் ஒன்றும் இல்லை, எல்லாம் மந்திரம்தான். இந்த கையில் எழுதினப்போ எம் வாயவே நமஹா, ரம் அக்னையே நமஹா அப்படின்னு எழுதினாலே போகிறோம். அதை எழுதிட்டு அதை இப்படி காமிச்சிட்டோன்னு வச்சுங்க, அப்போ இதெல்லாத்தையும் சுத்தி பண்ணதாக தான் அர்த்தம். பல விஷயங்கள் மானசம், எப்போ மந்திரபூர்வமாக பண்ணுறோமோ அப்போ நேரம் அப்படியே ஜலத்தில் நினைக்கணும்னு ஆரோஜ் சொல்லலை. இப்போ அது மந்திர ரூபமாக பண்ணியிருந்தாலே போதும். இது இந்த சாமகிரிகளை சுத்தி பண்ணுறது. அதுக்கப்புறம் தீர்த்தத்தை பரிகல்பனம் பண்ணுறதுன்னு சொல்லுவாள். தீர்த்தத்தை இந்த அர்க்ய பாத்திரத்தில் அர்க்யத்துக்கு தீர்த்தம் சேர்க்கணும். திருக்காவேரியில் தீர்த்தம் இருக்கும், அந்த தீர்த்தத்தை பாதி பாதி சேர்த்துக்கணும், பாதி இதில் பாதி அதில் பாதி அதில் பாதி. அதுக்கப்புறம் திருத்துழாயை கையில் எடுத்துட்டு அதுக்கு மேலே வச்சு ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்று 7 முறை சொல்லி அந்த தீர்த்தத்தை சுத்தப்படுத்தணும்.
திருத்துழாய கையில் எடுத்துட்டு அதுக்கு மேலே வச்சு ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று ஏழு முறை சொல்லி அந்த தீர்த்தத்தை சுத்தப்படுத்தணும். எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு அந்த ஏழு முறை அதை சொல்லி சொல்லி சுத்தப்படுத்திட்டு உத்தரணியில் இந்த தீர்த்தத்தை நடுவில் இருக்க சர்வார்த்த தோயத்திலேருந்து அப்புறம் ஆச்சமனியத்திலேருந்து பானியத்திலேருந்து தீர்த்தத்தை எடுத்து அர்க்கபாத்திரத்தில் சேர்த்துனுட்டு அந்த உத்தரணியில் துளி தீர்த்தத்தை எடுத்து மூக்களவு தூக்கி ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கணும். விம் விரஜாயை நமஹா, இந்த தீர்த்தம் விரஜாநதி தீர்த்தமாக இருக்கட்டும்னு பிரார்த்திக்கணும். நம்ம நித்தப்படி குளிக்க போகிறச்சேவே, இது காவேரியாக இருக்கட்டும், இது கங்கையாக இருக்கட்டும், இது சரஸ்வதியாக இருக்கட்டும், இது யமுனாவாக இருக்கட்டும் தான் பிரார்த்திக்கிறோம். கங்கையில் புனிதமாய காவேரி நறு பாட்டுன்னு ஆழ்வார் பாட்டும் இல்லையோ, அப்போ அதே போல் இந்த தீர்த்தம் விரஜாநதி தீர்த்தமாக இருந்து பெருமாள் கண்டுரலட்டும் என்று பிரார்த்திச்சுனுட்டோம். அப்போ தீர்த்த சுத்தி பரிகல்பனமாக எடுத்து நம்மளை சுத்தி பண்ணினுட்டோம், வந்திருக்கிற சாமகிரிகள் எல்லாத்தையும் சுத்தி பண்ணிட்டோம். இப்போ தயாராக பெருமாள் சன்னதி கதவை திறக்கணும். கதவை திறக்கிறதுக்கு கரத்தாடனம் முக்கியம், சட்டுன்னு திறந்துடக்கூடாது. இந்த கையில் மூணு தரம் தட்டணும், இந்த கையில் மூணு தரம் தட்டணும், இதை தட்டுட்டு அப்படி கதவை திறக்கிறாப்புல காட்டணும். அப்போ பிரார்த்திக்கணும், நாயகநாயன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திறவாய், ஆயர் சிறுமி ரோம கரவரமாயன் மணிவண்ணன் நன்னிலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோன் துயிலடப்பாடுவான் வாயால் முன்னமுன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேசநிலை கதவம் நீக்கு என்று சொல்லி திருக்கதவு திருக்காப்பு திறந்து விடணும். திருக்காப்பு திறந்த உடனே ஒரு காரியம் இருக்குது, பெருமானுடைய பழைய புஷ்பம் கந்தம் எல்லாம் இருக்கும் இல்லையோ, நேத்திக்கு சமர்ப்பித்த புஷ்பம், நேத்திக்கு சமர்ப்பித்த சந்தனம், அதெல்லாத்தையும் எடுத்து நம்ம தலையில் முதல்ல ஒத்திக்கணும். நிர்மால்யம் களையறதுன்னு சொல்கிற பாருங்க, அதை எடுத்து தலையில் ஒத்தினுட்டே இந்த பாட்டு, உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு, தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தனா சூடுமி தொண்டர்களும், விடுத்த திசைக்கருமன் திருத்தி திருவோண திருவிழவில் என்கிற பாட்டு, இதோ ஒன் பிரசாதமாக இதை எடுத்து நான் தலையில் வச்சுக்கிறேன் அப்படின்னுட்டு கீழே சேர்த்துனுடனும் இதெல்லாம் முதல்ல பண்ணிக்க வேண்டியது. இதுக்கப்புறந்தான் உபச்சாரங்கள் ஆரம்பிக்கிறது. இதே சமயம் ரெண்டு புலோத்த வஸ்திரம், ரெண்டு வஸ்திரத்தையும் வச்சுருடுங்கோ, உத்தரணி நடு பாத்திரத்தில் இருக்க வேண்டும். இந்த அஞ்சிலேருந்து எடுத்து தீர்த்தத்தை எடுத்து எடுத்து தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க போகிறோம். அந்த சமர்ப்பிக்கிற வகை மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா அர்க்ய பாத்திய ஆச்சமனியம் சமர்ப்பிக்கிறதுன்னு வரிசையாக நடக்க போகிறது. ஒரு ஒரு இடத்துலையும் அதை சொல்லுவாள், ஆர்க்யங்கிறது ஒரு தடவை, உத்தரணி தீர்த்தத்தை எடுத்து ஒரு தடவை பெருமாளுடைய கையில் காமிச்சுட்டு விட்டணும் ஆர்க்யம். பாத்தியங்கிறது ரெண்டு தடவை, திருவடிக்கு சமர்ப்பிக்கிறது ரெண்டு தடவை, ஆச்சமனியம்ங்கிறது மூணு தடவை, மூணு தடவை எடுத்துட்டு சமர்ப்பிச்சுட்டு கீழே படிக்கத்தில் சேர்த்துடணும். அப்போ அர்க்கியம் ஒரு தடவை எடுத்துனுட்டு சர்வார்த்தத்வயத்தில் கொண்டு அலம்பிக்கணும். அலம்பிக்கிறதுக்காக மூணு தரம் அதுலேருந்து தீர்த்தம் சேர்த்துக்கணும். பாத்தியம் ரெண்டு தரம் சமர்ப்பிச்சுட்டு மறுபடியும் சர்வார்த்தத்வயத்துலேருந்து மூணு தரம், ஆச்சமனியம் மூணு தரம் சமர்ப்பிச்சுட்டு மறுபடியும் சர்வார்த்தத்வயத்துலேருந்து மூணு தரம், இது வரைக்கும் மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நாலாவது பாத்திரம் ஸ்நானிய பாத்திரம், அது திருமஞ்சனத்தின் போது தான் உபயோகப்படும், அது வரைக்கும் அந்த தீர்த்தம் அப்படியே தான் இருக்கும். இதில் மார்கழி மாதம் தை மாதம், மார்கழி மாதம் ரொம்ப முக்கியம், தனுர்மாச திருவாராதனத்தின் போது லேசாக சூடு பண்ணப்பட்ட தீர்த்தம் தான் வச்சுக்கணும், ஏன்னா அது குளிர் காலம் இல்லையோ, அதுக்குன்னு கொதிக்கப்படாது. வெதவெதான் இருந்து பெருமானுடைய திருமேனிக்கு பரிவாக இருக்கக்கூடிய தீர்த்தம் அந்த ஒரு மாதம் மட்டும் அந்த வழக்கம் வச்சுருக்காப்போ அப்படி. இப்போ தீர்த்த பரிகல்பனமாக எடுத்து தயார் பண்ணிவிட்டோம், பெருமானுடைய திருக்காப்பு நீக்கினுட்டோம். இப்போ நம்ம பிரார்த்திக்கணும், ஆச்சாரியனுடைய தனியனை சொல்லி வாக்கிய குரு பரம்பரை ஸ்லோக குரு பரம்பரை எல்லாம் சொல்லி ஆச்சாரியன் திருக்கைகளால் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு பெருமானை கொண்டு வந்து திருவாராதனத்துக்கு எழுந்துருளை பண்ணணும். அவர் அதை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையோ. இப்போ தான் உபச்சாரம் தொடங்கிறது. முதல் உபச்சாரம், 16 உபச்சாரங்களில் முதல் உபச்சாரம் ஆவாகனம். பகவானை கொண்டு இங்கே ஆவாகனம் பண்ணணும் இல்லையோ, ஆவாகனம்னா வாசுதேவ பெருமாள், பரவாசுதேவன் பெருமான், க்ஷீராப்திநாதன் அந்த பெருமாள்லாறு இங்கே வந்து எழுந்துருளி இருக்க வேண்டும். அப்படின்னா அவாளே கண்டுருள்றான்னு அர்த்தம். அந்த பரவாசுதேவன் வைகுந்தநாதனுக்கு நான் திருவாராதனம் பண்ணுறேன். இருகார்ச்சா அநேகமாக சாலிகிராம பெருமாளாக இருப்பார். சாலகிராம பெருமாள் குறைஞ்ச பட்சம் 4 சாலகிராம மூர்த்திகள் இருக்க வேண்டும். 12 சாலகிராம மூர்த்திகள் இருந்தால் ஒரு திவ்ய க்ஷேத்திரம், ஒரு திவ்யதேச கணக்கு. 12 சாலகிராம மூர்த்தி இருந்தாலே ஒரு திவ்யதேசன் கணக்கு. குறைஞ்ச பட்சம் 4 பேரானு இருக்கணும். நாமே 2-3 பேர் இருப்போம், அப்பாலாம் கொடுத்தது இருப்பார், மாமனார் வேறு கொடுத்துருப்பார். அப்போ அதை சேர்த்து வச்சுனுட்டு அவர் வேற தனியாக ஒரு ஆதிசேஷனோடு கொடுத்துருப்பார். நம்ம இல்லத்தில் ஒருத்தர் இருப்பார், அவர் வேற கொடுத்தது இருப்பார். இவர் சுமாரானவராக இருந்தால் பழைய ஆதிசேஷன் சுமாராக இருப்பார், வந்த ஆதிசேஷன் பளபளான்னு இருப்பார். இவர் ஆதிசேஷன் சுமாராக இருந்தால் அவர் தங்கத்தில் மாமனார் கொடுத்துருந்தாருன்னா இருக்கட்டுமே, வந்த பொண்ணு தங்கமாக எல்லாத்தையும் கொண்டு சேர்த்துருக்கான்னு அர்த்தம் தான். இப்போ அப்போ எல்லாரையும் சேர்த்து வச்சுன்னு 12 ஆள கிராமங்கள் சேர்ந்திருந்தால் ஒரு க்ஷேத்திரம்னு அர்த்தம். எத்தனை சால கிராமம்னு விட்டு வச்சுக்கலாம், ஆனால் அதுக்கு தகுந்து நம்மளும் பண்ணணும். விடாமல் நிறையா வச்சுனோ வச்சுனோன்னு மட்டும் பிரயோஜனம் இல்லை. பெரிய பெரிய சால கிராம மூர்த்திகளாக வச்சுக்கிறத விட சின்ன மூர்த்தியாக வச்சுக்கிறது நலம், நிறையா பேரை வச்சுக்கிறத விட குறைச்சலாக வச்சுக்கிறது நலம். விக்கிரக ஆராதனத்தை விட சால கிராம ஆராதனை சுலபம்.
இதெல்லாம் ஒரு சில வழிமுறைகள் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா விக்கிரக திருவாராதனம் பண்ணோம்னா கோவிலில் சரியாக பண்ணிடுவா, நம்மால் அது சரியாக பண்ண முடியும் முடியாது தெரியாது, நம்ம இல்லத்தில் எவ்வளோ தூரம் ஆச்சாரத்தோடு இருக்க முடியும்னு தெரியாது. ரொம்ப சுலபமான முறை, பகவான் இருக்கிறதுலையே எந்த உருவத்தில் எல்லா குற்றத்தையும் பொறுத்துக்கிறாருன்னா சாலகிராம உருவத்தில் தான். கண்டக்கி நதி பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார், நீ எப்போவாது என் கர்ப்பத்தில் பிறக்கணும்னு. அப்போ பெருமாள் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறார், தாராளமாக பிறக்கிறேன் அதுக்குன்னு. கர்ப்பத்தில் என்ன எப்படி, நீ எந்த நதியாக ஓடின்னு இருக்கியோ நதியினுடைய அடியில் பூமியில் நானே இருக்கேன்னு. அந்த சால கிராமமாக கண்டகி நதியினுடைய பூமியில் இருக்கிறார். அது நல்ல கெட்டிப்பட்ட மரம், தாரு. தாரு மரம் வந்து பல்லாயிரம் ஆண்டுகள் பூமிக்குள்ளே இருந்து அப்படியே இறுகி போய் கல்லாயிடுறது பாருங்க. அந்த கல்லில் நான் எழுந்துருளி இருக்கிறேன்னு சிவன் நாராயணன் சொல்லியிருக்கார். அதனால தான் சாலகிராம ஆராதனம் பண்ணிட்டுருக்கோம். அப்போ முதல் ஆவாகனம், முதல் உபச்சாரம் பெருமான ஆவாகனம் பண்ணுதல். ஆவாகனம் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது உபச்சாரம். ஆவாகனம்னா பரவாசுதேவனாக, க்ஷீராப்திநாதனாக, கண்ணனாக, ராமனாக, இவர் இந்த பெருமாள் அவர்கள் எல்லாமா இருந்து திருவாராதனத்தை ஏற்றுக்கணும்னு. இந்த ஒரு ஒரு தடவையும் நம்ம பிரார்த்திக்கிறச்சே, ஸ்ரீம் ஸ்ரீ நமஹா பூம் பூமியே நமஹா நீர் நீளாய நமஹா சர்வமங்கள விக்கிரகாய சமஸ்தபரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. அப்பெருமானுக்கு மட்டும் திருவாராதனை இல்லை, பிராட்டிமார்களோட விஷக்சேனரோட நித்தசூரிகளோட மொத்த பத்னி பரிஜனங்கள் அத்தனை பேரோட சேர்த்து தான் திருவாராதனம் பண்ணணும். எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம சமர்ப்பிக்கவே வேண்டும். அப்போ சமஸ்தபரிவாராக ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு சொல்ல போகிறோம். பெருமான ஆவாகனம் பண்ணிட்டோம் ஒன்று. அடுத்தது ஆசனம் சமர்ப்பித்தல். வரிசையாக ஆறு ஆசனங்கள் பார்க்க போகிறோம். ஆறு ஆசனம் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுங்கோ. முதல் ஆசனம் மந்த்ராசனம், ரெண்டாவது ஆசனம் ஸ்நானாசனம், மூணாவது ஆசனம் அலங்காராசனம், நாலாவது ஆசனம் போஜ்யாசனம், அஞ்சாவது ஆசனம் புனர்மந்த்ராசனம், ஆறாவது ஆசனம் பர்யங்காசனம். இந்த ஆறு ஆசனங்களை தான் ஆசனம் ஆசனங்கிறோம். முதல் ஆசனத்தில் தான் இப்போ கொண்டு வந்து சமர்ப்பிச்சு போகிறோம். மந்த்ராசனம், மந்த்ராசனத்திலிருந்து சில உபச்சாரங்களை ஏற்றுப்பார். ஸ்நானாசனம், ஸ்நானத்தை ஏற்றுப்பார். அலங்காராசனம், பேரே தெரியறதே அலங்காரத்தெல்லாம் ஏற்றுப்பார். அதுக்கப்புறம் போஜ்யாசனம், சாப்பிடுவார் ரொம்ப நன்னா அமுதி செய்வார். அதுக்கப்புறம் புனர்மந்த்ராசனம், சாத்துமுறை கோட்டி சேவாகாலம் ஹாரத்தி இதெல்லாம் ஏற்றுப்பார். பரியங்காசனம், திரும்ப போய் சயனிச்சு நடுவார், கட்டில் சயனிச்சு நடுவார். அவர் எழுந்ததுலேருந்து சயனிக்கிறதுக்கு அரை மணி தான். இது யாரானு பண்ணியிருக்கீங்களா பார்த்துருக்கீளா? ஒருத்தர் எழுந்தனா ராத்திரி தப்போ எத்தனை படுத்துக்க முடியும்? ஆனால் நம்ம பெருமாள் மட்டும் எழுந்திருக்கிறச்சு 7:30 எழுந்திருப்பார். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு 7:30 சேச்சு விடுவார். ஏன்னா இவன் வேலைக்கு போனோம் 8:00. அப்போனா அவர் 7:30 எழுந்திருந்து 7:30 போய் படுத்திருந்தான் ஆகணும். இதே இப்போ புஷ்டி சம்பிரதாயம்னு சொல்கிறோம், வல்லபாச்சாரிய மார்க்கம் இருக்குது பாருங்க. அவர் 3:30 திருவாராதனம் பண்ணுவார். பெருமாளுக்கு பல் வளர்க்குறதுலேருந்து ஆரம்பித்து, பல்லு குத்துறதுலேருந்து, நாக்கு வழிச்சு விடுறதுலேருந்து, அவருக்கு தங்க செருப்பு போடுறதுலேருந்து, அவருக்கு ஆட்டம் பாட்டம் காட்டுறதுலேருந்து 3:00 ஒன்றும் பெரிய வேலையே இல்லை. மெதுவாக பாடி 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 தாலாட்டு பாடி அவருக்கு பிரசாதம்லாம் கொடுத்து அவர் முதல்ல கார்த்தால் எழுந்து கூப்பிட்டு எழுந்திருக்கணுமா ஒரு இனிப்பு பண்டம் கொடுக்கணும், எழுந்திருப்பார். பல் தேய்க்கணுமா வேற ஒரு இனிப்பு கொடுக்கணும், அப்புறம் தான் பல் தேய்ப்பார். நாக்கு வழிக்கணுமா வேற ஒரு இனிப்பு கொடுக்கணும். இப்படியே கொடுத்து கொடுத்து தான் வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்தில் அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறார். ரொம்ப புஷ்டியான சம்பிரதாயம்.